கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன். இன்றைக்கி அடுப்பு இல்லாமல் சமைக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிவப்பு அவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் உள்ள மருத்துவ பயன்கள், சத்துக்கள் எல்லாம் பார்க்கலாம். அதை எப்படி சிறப்பாக அடுப்பு இல்லாமல் செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சிவப்பு அவலில் ஆந்தோசயனின் என்ற நிறமி இருக்குது, அதனால தான் இது சிவப்பாக இருக்குது. இதில் நார் சத்து நிறைஞ்சி இருக்குது. அனைவருக்கும் ஏற்ற உணவு சிவப்பு அவல். ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அழிக்கிறது, ஏன்னா ஆக்சிஜன் ஏற்றிகளை கொண்டுள்ளது. உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்களுக்கு சிவப்பு அவல் ஒரு நல்ல உணவு. கர்ப்பிணி பெண்களுக்கும் ஒரு சிறந்த உணவு இந்த அவல். சிவப்பு அவலை எடுத்துக்கிட்டேன். இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சி விடுங்க. அதை அப்படியே வச்சிடுங்க கொஞ்சம் நேரம். அதை அப்படியே கொஞ்சம் ஊறி சாஃப்டாக வரும். அதுக்குள்ளே நம்ம தேவையான பொருளெல்லாம் இப்போது ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு குழந்தைகளின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்குது. இப்போது அந்த குடமிளகாயை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சிவப்பு அவல் புற்றுநோய் தடுக்கும். இஞ்சியை தோல் சீவி துருவிக்கிறேன். பாருங்கள், வெங்காயம், குடமிளகாய், தக்காளி, இஞ்சி எல்லாம் இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை ஒவ்வொன்றா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி உப்பையும் கொஞ்சம் ஊற வைக்கும் போதே போட்டிருக்கேன். அந்த உப்பையும் எலுமிச்சை சாறு கூட சில சொட்டுக்கள் விடலாம், நல்ல சுவையாகவும் இருக்கும். சுவைக்காக மட்டும் இல்லைங்க, எலுமிச்சம் பழத்தில் இருக்கிற விட்டமின் சி சிவப்பு அவலில் இருக்கிற அந்த இரும்பு சத்தை நம் குடல் உறிஞ்சுவதற்கு இது உதவுகிறது. சிவப்பு அவல் இரத்த சோகையை தடுக்கிறது, உடலை வலுவாக்குகிறது. இப்போது காரத்துக்கு நான் கொஞ்சம் மிளகை பொடி பண்ணி பாருங்கள். அதையும் இப்போது அதோட அந்த அவலோட கலந்து சிவப்பு அவல் கொழுப்பை குறைக்கிறது. அவல் சர்க்கரை நோயாளிகளுக்கும் மிகவும் நல்லது. ரெடி பண்ண அந்த மிளகு தூணையும் அதில் போட்டுட்டேன். இப்போது அடுத்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக பொட்டுக்கடலையும் அதில் போட்டு கலக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். இப்போ எல்லா அதோட ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின கொத்தமல்லியும் அதில் போட்டிருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு அவல் சாலட் ரெடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. அவல் மாங்காய் சாதம் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், அவல் அதே மாதிரி கொஞ்சம் வெதுவெதுப்பான வெந்நீரையோ இல்லை பச்சை தண்ணியோ தெளிக்கலாம். நான் இங்கே பச்சை தண்ணி தான் தெளிக்கிறேன். மீடியம் சைஸ் மாங்காய் தோல் சீவி துருவறதுக்காக. சிவப்பு அவலில் விட்டமின் பி இருக்குது, ஜிங்க் இருக்குது, இரும்பு இருக்குது, மேங்கனீஸ், மெக்னீஷியம், இது எல்லாமே இதில் இருக்குது, நிறைஞ்சி. கேரட்டையும் துருவி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, இஞ்சியும் கொஞ்சமாக போட்டு துருவி எடுத்துக்கிறேன். அட்டை தீட்டப்படாத அரிசி, கைக்குத்தல் அரிசி இதில் தயாரிக்கின்ற அவல் வந்து நிறைய ஊட்டச்சத்து இருக்குது. இப்போது நான் வேர்க்கடலையும் அதே மாதிரி வறுத்த கடலை அதையும் பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், மாங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, அப்புறம் வந்து பொடிச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலை. இப்போ இது எல்லாத்தையும் நாம் இந்த அவலில் கலக்க போகிறோம். முதல்ல மாங்காயை கலக்கிறேன், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற குடமிளகாய், அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே போட்டிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். துருவி வச்சுருக்கிற கேரட்டு அதையும் போடுறேன். அப்புறம் துருவின அந்த இஞ்சி அதையும் போடுறேன். கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை அதையும் போடுறேன். போட்டுட்டு எல்லாத்தையும் இப்போ நல்லா ஒரு கலக்கு கலக்கி ஏற்கனவே நான் பொடிச்சு வச்சுருக்கிற அந்த வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலையும். மாங்காய் சாதம் ரெடி. டீ தயிர் எடுத்திருக்கேன். தயிர் நம்முடைய குடலுக்கு மிகவும் ஆரோக்கியம் அளிக்குது. அதே மாதிரி இந்த அவல் கூட அப்படித்தான். இப்போ இந்த சிவப்பு அவல் இதில் கலக்க போகிறேன். இந்த சிவப்பு அவல் உற்பத்தி செய்யும்போது பார்த்திங்கன்னா நொதித்தலுக்கு உட்படுத்தப்படுகிறது. அதனால் அதில் வந்து கார்போஹைட்ரேட்டு, புரதத்தின் வளர்சிதை மாற்ற விளைவு நல்ல பாக்டீரியாக்களை தக்க வைத்து கொள்ள உதவுகிறது. சிவப்பு அவல் ப்ரோபயாட்டிக் நன்மைகளை கொண்டுள்ளது. அதனால் குடல் ஆரோக்கியமாக வைத்திருக்க சிவப்பு அவல் உதவுகிறது. தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். இப்போது அதுக்குள்ளே தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போது நல்லா துருவி எடுத்துகிட்டு வரேன். இங்கே பாருங்கள், அதையும் இந்த தயிரில், அவல் தயிரில் போட்டு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். எப்போவுமே அதுக்கப்புறம் சிவப்பு அவல் வாய் புண்ணை குணப்படுத்துகிறது, நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்குது.
நம் உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் உதவியாக இருக்குது இந்த அவல். கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ அவல் தயிர் ரெடி. காய்ச்சின பால் வெதுவெதுன்னு இருக்குது. இப்போ அதில் அவல் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வைக்கிறேன். உப்பு அவல் ஆரோக்கியமான உடல் எடையை பெற நமக்கு உதவுது. முன்பெல்லாம் நெல்லை ஊற வச்சு உலக்கையால் இடித்து நெல்லை தட்டையாக்கி அதிலிருந்து உமியை நீக்கி அவல் செய்வாங்க. இப்போ வந்து மிஷின் வந்துடுச்சு. மிஷின் மூலம் தயார் செய்கிறாங்க. கருப்பு அரிசி மட்டும் இல்லை, இப்போ வெள்ளை அரிசி, பாரம்பரிய அரிசி வகை, சிறுதானியங்கள் இவற்றிலெல்லாம் கூட அவல் செய்கிறாங்க. ஏலக்காயை தட்டி பொடி பண்ணி இப்போ அதில் கலந்துக்கிறேன். ஏலக்காயும் அதில் இப்போ போடுறேன். உடல் பலவீனமாக உள்ளவங்க சிவப்பு அவல் எடுத்துக்கிட்டால் உடல் நல்லா தேறி வரும், உடலுக்கு நல்ல சத்து கொடுக்குது, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நல்ல வலு கொடுக்குது, எலும்புக்கு நல்ல பலம் கொடுக்குது, புற்றுநோய் உண்டாக்கும் அமிலங்களை குடலுக்குள் செல்ல விடாமல் தடுக்கிறது சிவப்பு அவல். வந்து துருவி வச்ச தேங்காயை அதில் போடுறேன். போட்டு அதையும் நல்லா இப்போது கிளறி விடுறேன். உடச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் இப்போ அந்த அவலில் போட்டு நல்லா கிளறுறேன். நாட்டு சிவப்பு கொய்யா பழம் அதையும் நல்லா இப்போ பொடியாக பீஸ் கட் பண்ணி போடுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் கொய்யா பழம் போட்டுக்கலாம், இல்லை வாழைப்பழம் போடலாம். நான் இங்கே கொய்யா பழமும் வாழைப்பழம் ரெண்டையும் போடுறேன். இப்போது அதை நல்லா நறுக்கி வச்சுட்டு அதை இப்போது அந்த அவலில் கலந்துட்டேன். ஆட்டு சர்க்கரையும் கொஞ்சமாக எடுத்து அதில் போட்டு அதையும் இப்போது நல்லா கிளறி விடுறேன். அடுத்து கற்பூரவல்லி பழம் அதை இப்போது நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சின்ன சின்னதாக அதையும் கட் பண்ணி அந்த அவலில் இப்போது அதையும் போட்டு நல்லா கிளறேன். பாருங்கள், அவலில் போட்டு நல்லா கிளறிட்டேன். வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், அவல் ஃப்ரூட் மிக்சர் ரெடி. கெட்டி அவலை கொஞ்சம் நல்லா உலக்கையில் சின்ன உலக்கையில் நல்லா பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு அதை ஒரு பாருங்கள் நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதே மாதிரி கொஞ்ச நேரம் விட்டுடுறேன். அதுக்கப்புறம் பேரிச்சம்பழத்தை கொட்டையை எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு இப்போ நல்லா அதை அரைச்சி பாருங்கள் நல்லா அரைச்சிருக்கு. அதை வந்து அந்த அவலில் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். அது இது பொடி பண்ணும்போதே ஏலக்காயும் அதில் போட்டுட்டேன். இப்போ நல்லா அதை போட்டு பிசைஞ்சி பாருங்கள் நல்லா பால் மாதிரி வரும். சிறு சிறு உருண்டையாக பிடிச்சி இப்படி வைக்கலாம். விரும்பினா இதில் வந்து பூசணி விதை அப்புறம் முந்திரியை ஒன்றும் பாதியமாக போட்டு எல்லாம் பிசைஞ்சி வச்சாலும் சூப்பராக. அவல் பால் ரெடி. சிவப்பு அவல் மூளை செல்களை புத்துணர்ச்சியுடன் வைக்க உதவுகிறது. வளரும் குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல உணவு. அனைவரும் இந்த உணவினை வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கொண்டு நோயின்றி வாழ்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.